हेलो स्टूडेंट्स, वेलकम बैक टू दी सोशल क्लास क्लास 8 ज्योग्राफी चैप्टर 4 एग्रीकल्चर। यस, ऑलरेडी वी सॉ द फर्स्ट वीडियो, इन दैट वी हैव डिस्कस्ड अबाउट सम स्मॉल स्टोरी अबाउट द एग्रीकल्चर, देन वी हैव डिस्कस्ड अबाउट फार्म सिस्टम, ओके, देन इन दैट वी हैव डिस्कस्ड अबाउट टाइप्स ऑफ फार्मिंग, सब्सटेंस फार्मिंग, कमर्शियल फार्मिंग। इन सब्सटेंस फार्मिंग इंटेंसिव सब्सटेंस एग्रीकल्चर, द नेक्स्ट वन प्रिमिटिव सब्सटेंस एग्रीकल्चर, शिफ्टिंग कल्टिवेशन, नोमैडिक हर्डिंग। देन राइट नाउ वी आर गोइंग टू डिस्कस अबाउट कमर्शियल फार्मिंग। और कमर्शियल फार्मिंग அப்படின்றது என்ன அப்படினா, இப்போ ஒரு மணி பேஸ்டா வந்து அக்ரிகல்ச்சர் பண்றாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்மால் லேண்ட், ஒரு சின்ன லேண்ட் அப்படின்னு இருக்கும்போது அந்த விவசாயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விவசாயம் பண்ணி அதில் வரக்கூடிய கிராப்ஸை அவங்களுடைய வீட்டு தேவைக்காக எடுத்துப்பாங்க, ஓகேவா? இப் இட் இஸ் த கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்றது ஒரு பெரிய லேண்ட் இருக்கும், அந்த லேண்டில் விளையக்கூடிய அந்த கிராப்ஸ் அண்ட் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா மண்டிக்கு அனுப்புவாங்க, இல்லை அப்படின்னா ஃபேக்டரிஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கலையா? இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எக்ஸ்பான்ஸ், அதாவது பெரிய லேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வந்து லேபர்ஸ் தேவைப்படுவாங்க, தென் அது வந்து எல்லா வகையும் வந்து லேபர்ஸால் மட்டும் பண்ண முடியாது, மிஷின்ஸும் தேவைப்படும் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் வந்து கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? தென் இன் கமர்ஷியல் கிரைன் ஃபார்மிங் க்ராப்ஸ் ஆர் க்ரௌண்ட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ், வீட் அண்ட் மேஸ் ஆர் த காமன் கமர்ஷியலி க்ரௌண்ட் கிரைன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, அதாவது மணி பேஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அப்போது கமர்ஷியல் கிரைன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, கமர்ஷியல் பர்பஸ்க்காக க்ரோ பண்ணுறது. ஸோ இதில் வந்து கமர்ஷியல் ஃபார்மிங்கில் டூ மெயின் க்ராப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, தட் இஸ் வீட் அண்டு மெய்ஸ். ஸோ இதுதான் வந்து கமர்ஷியல் க்ராப் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? தென் மேஜர் ஏரியாஸ் வேர் கமர்ஷியல் கிரைன் ஃபார்மிங் இஸ் ப்ராக்டிஸ்ட் ஹேஸ் த டெம்பரேச்சர் கிராஸ்லேண்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா, யூரோப் அண்ட் ஏஷியா. அதாவது இந்த கமர்ஷியல் ஃபார்மிங்கில் ரொம்ப லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில பிளேசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏஷியா. ஸோ இந்த த்ரீ கான்டினென்ட்ல தான் வந்து கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்றது ரொம்ப பாப்புலராக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? தென் தீஸ் ஏரியாஸ் ஆர் ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட் வித் லார்ஜ் ஃபார்ம்ஸ் ஸ்ப்ரெட்டிங் ஓவர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹெக்டார்ஸ், சர்வ் வின்டர்ஸ் winters restrict the growing season and the only single crop can be grown. So enna solranga appadina, inda three continents paatholliya, north america, europe, asia paatholliya, so inga da vandu enna appadina ka nariya makkal irukanga, anda makkal adhigama irukkaradhu yaar appadina ka farmers da adhigama irukanga appdin solranga, okay va? So inga mattum ye inda leading la irukku appdin paathona, inga vandu anda temperature and the season ellame vandu or apt a irukum appdin solranga, okay va? Then in mixed farming the land is used for growing food and fodder crops as the rearing livestock. So mixed farming அப்படின்றது என்ன அப்படினா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது நமக்கு ஃபுட் ஐட்டம் நமக்கும் எடுத்துப்போம், ப்ளஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லீவ் ஸ்டாக், அதாவது கால்நடை வளர்ப்புன்றலையும் ஆடு மாடுலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு சில ஃபுட்லாம் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நெல்லாம் விளைவிக்கிறோம் அப்படின்னா, நெல் அதில் இருக்கக்கூடிய கிரைன்ஸ் நம்ம எடுத்துப்போம், தென் அதில் இருக்கக்கூடிய அந்த வைக்கோல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்முடைய லீவ் ஸ்டாக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் த ப்ராக்டிஸ் இன் யூரோப், ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏ, அர்ஜென்டியா, சவுத் ஈஸ்ட் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அண்ட் த சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த மிக்ஸ்டு கிராப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ மிக்ஸ்டு ஃபார்மிங் இதில் வந்து எந்தெந்த பிளேஸில் ரொம்ப பாப்புலராக வந்து ஃபெமிலியராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூரோப், ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏ, அர்ஜென்டியா, சவுத் ஈஸ்ட் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, ஓகே. தென் பிளான்டேஷன்ஸ், plantations are a type of commercial farming where single crops of a tea, coffee, sugar cane, cashew, rubber, banana or cotton are grown. அதாவது பிளான்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சிங்கிள் கிராப்ஸை மட்டும்தான் வந்து க்ரோ பண்ண முடியும். ஸோ அது என்ன மாதிரியான கிராப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியர் டீ, காஃபி, சுகர் கேன், கேஷோ, ரப்பர், பனானா, காட்டன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிளான்டேஷ் கமர்ஷியல் ஃபார்மிங்கில் இருக்கக்கூடிய பிளான்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லேபர்ஸ் அண்ட் த கேபிட்டல்ஸ் ஆர் ரெக்வர்ட், த ப்ரொடியூஸ்
produce may be processed on the farms of itself or the nearby the factories. The development of the transport network is thus the essential for such farming. அதாவது இப்போ இந்த பிளான்டேஷன்ஸ் பார்த்தோம், இந்த பிளான்டேஷன்ஸ் வந்து ஒரு சில மெயின் கிராப்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன அப்படின்னா நிறைய வந்து லேபர்ஸ் தேவைப்படுவாங்க, ப்ளஸ் வந்து அதிக நிலங்கள் தேவைப்படும். ஓகேவா, இப்போ இதை வந்து அதிக செலவு பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் லேண்டில் பண்ணுறது நமக்கு ஒரு ப்ராஃபிட்மே கிடையாது இல்லையா. அப்போ இது அதிக லேண்டில் வச்சு பண்ணும்போது தான் அதுக்கு தேவையான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ இதுக்கு அதிக லேபர்ஸும் தேவை, ப்ளஸ் கேபிட்டலும் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்த அந்த கிராப்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, இதில் இருக்கக்கூடிய அந்த லேண்ட், இந்த லேண்ட் ஓனருக்கும் தென் அந்த ஃபேக்ட்ரிஸ்க்கும் ஒரு நெட்வொர்க் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஃபேக்ட்ரிஸுக்கு தான் போகும் இல்லையா. அப்போது இந்த லேண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரிஸோ இல்லை அப்படின்னாக்கா இவங்களுக்கு இந்த ஃபார்மருக்கும் இந்த ஃபேக்ட்ரிக்கும் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் மேஜர் பிளான்டேஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ட்ராபிக்கல் ரீஜியன் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது ரொம்ப இந்த பிளான்டேஷன்ஸ்லாம் வந்து அதிகமாக எந்த பிளேஸில் வந்து க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ட்ராபிக்கல் ரீஜியனில் தான் வந்து பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ என்னென்ன க்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரப்பர் இன் மத்திய பிரதேஷ், காஃபி இன் பிரேசில், டீ இன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது இப்போ இந்த மேஜர் பிளான்டேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் ட்ராபிக்கல் ரீஜியனில் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த ட்ராபிக்கல் ரீஜியன் அப்படின்னு பார்க்கும்போது ரப்பர் வந்து எங்கே அப்படின்னாக்கா மலேசியா, காஃபி பிரேசில், டீ வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஓகே, தென் மேஜர் க்ராப்ஸ், a large variety of crops are grown to meet the requirement of the growing population. Crops also supply a raw materials for agro based industries. Major food crops are wheat, rice, maize and the millets. Jute and cotton are fiber crops. Important beverage crops are tea and காஃபி. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ அந்த மேஜர் க்ராப்ஸ், அதாவது கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய மேஜர் க்ராப்ஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து மக்கள் அதிகமாக லேபர்ஸ் அப்படின்றது அதிகமாக தேவைப்படுவாங்க அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகேவா, இப்போது இந்த க்ராப்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபேக்ட்ரிஸ்க்கு கொண்டு போய் ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக மேக் பண்ணுறாங்க. அப்போது இந்த ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறைய வந்து இந்த ஃபினிஷ்டு குட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல், அதாவது இந்த மெயின் க்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வீட்னா வந்து அதுலேருந்து நிறைய ஃப்ளார் எடுத்து பிரெட்டு கேக் இந்த மாதிரி மேக் பண்ணுறாங்க, ரைஸ் மைஸ் அண்டு மில்லட்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா ரா மெட்டீரியல்ஸ். இந்த நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா ஜூட் அண்டு காட்டன், இது ரெண்டுமே வந்து தென் ஃபைபர் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ட்ரெஸ்லாம் வந்து மேக் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய க்ராப்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜூட் அண்டு காட்டன். த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமர்ஷியல் க்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டீ அண்ட் காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் ஃபர்ஸ்ட்லி வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி ரைஸ். ரைஸ் இஸ் த மேஜர் ஃபுட் க்ராப்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இட் இஸ் த ஸ்டேபிள் டயட் ஆஃப் த ட்ராபிக்கல் அண்ட் த சப் ட்ராபிக்கல் ரீஜியன். அதாவது ரைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மேஜர் ஃபுட் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, நம்ம ஆல் ஓவர் த வேர்ல்டுலேயே மேஜர் க்ராப் அப்படின்னு பார்த்தோன்னா மேஜர் ஃபுட் க்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரைஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது என்ன மாதிரியான அந்த ரீஜியனில் வந்து ரொம்ப அதிகமாக வளரும் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ராபிக்கல் அண்ட் சப் ட்ராபிக்கல் ரீஜியனில் தான் வந்து அதிகமாக வளருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரைஸ் நீட்ஸ் ஹை டெம்பரேச்சர், ஹை ஹியூமிடிட்டி அண்ட் ரெயின்ஃபால். அதாவது இந்த ரைஸ் வந்து எந்த ஒரு டெம்பரேச்சரில் ஹை டெம்பரேச்சரில் வளரும், ப்ளஸ் வந்து ஹை ஹியூமிடிட்டி, அது ஒரு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும், தென் ஒரு மாடரேட் ரெயின்ஃபால் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த ரைஸ் அப்படின்றது ரொம்ப க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் க்ரோஸ் பெஸ்ட் இன் த ஆல்வெல் கிளே சாயில் விச் கேன் ரீடைன் வாட்டர். சைனா லீட்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் ஃபாலோட் பை இந்தியா, ஜப்பான், ஸ்ரீலங்கா அண்ட் ஈஜிப்ட். அதாவது தென் பெட்டர், இது எந்த லேண்டில் அதிகமாக வளரும் அப்படின்னு பார்த்தோன்னா அல்வெல் கிளே சாயில் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும் ஃபார் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் அதனால தான் வந்து என்ன அப்படின்னாக்கா சைனா வந்து இது ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா இந்தியா, ஜப்பான், ஸ்ரீலங்கா, ஈஜிப்ட். தென் ஃபேவரபிள் கிளைமேட் கண்டிஷன் ஹேஸ் இன் த வெஸ்ட் பெங்கால் அண்ட் த பங்களாதேஷ் 2 to 3 crops in the year grown. அதாவது இப்போ என்ன அப்படின்னாக்கா இந்த க்ராப்ஸ்க்கு இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா ஒரு ஹை டெம்பரேச்சர் இருக்கணும், ஹை ஹியூமிடிட்டி இருக்கணும், ரெயின்ஃபால் இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த மூணு
சோர்ஸ்மே வந்து அதாவது இந்த த்ரீ கிளைமேட்ஸுமே வந்து எங்கே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் அண்டு பங்களாதேஷில் தான் வந்து இந்த கிளைமேட் ரொம்ப ஆப்டாக இருக்குது. அதனால தான் என்ன அப்படின்னாக்கா ஒரு இயர்ஸ்கே வந்து டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து க்ராப்ஸ் கல்டிவேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் செகண்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி பீட். பீட் ரெக்யர்ஸ் மாடரேட் டெம்பரேச்சர் அண்ட் த ரெயின்ஃபால் ட்யூரிங் க்ரோயிங் சீசன் அட் த பிரைட் சன்ஷைன் அட் த டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட். அதாவது இப்போது பீட் அப்படின்றது எந்த ஒரு டெம்பரேச்சரில் அதிகமாக வளரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மாட்ரேட்டாக, அதாவது ரொம்ப வெப்பம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து ரெயின்ஃபாலும் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு மாட்ரேட் டெம்பரேச்சரில் தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வளர்கிற வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா ஒரு ரெயின்ஃபால் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? பட் இதோடைய ஹார்வெஸ்ட் டைமில் வந்து ரொம்ப பிரைட் சன்ஷைன் இருக்கணும். அது வந்து காய்ந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அந்த ஹார்வெஸ்ட் சீசனில் வந்து என்ன அப்படின்னாக்கா பிரைட் சன்ஷைன் இருக்கணும். அது வளர்கிற வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா ரெயின்ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த த்ரஸ் அ பெஸ்ட் இன் த வெல் ட்ரைன்டு லூமி சாயில் பீட் இஸ் க்ரோன் எக்ஸ்டென்சிவ்லி இன் யூஎஸ்ஏ, கனடா, எஜெண்டா, ரஷ்யா, உக்ரைன், ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா. இன் இந்தியா இட் இஸ் க்ரோன் இன் வின்டர். ஸோ அதாவது பீட் வந்து ரொம்ப லீடிங்காக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில கண்ட்ரீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ்ஏ, கனடா, ஏஜென்டியா, ரஷ்யா, உக்ரைன், ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் பர்டிகுலராக எந்த சீசனில் வந்து இது க்ரோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வின்டர் சீசனில் தான் வந்து அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் தேர்ட் ஒன் மில்லட்ஸ். தே ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் த குவார் கிரைன்ஸ் அண்ட் த கேன் பி க்ரோன் ஆன் த லெஸ் ஃபர்டைல் அண்டு சாண்டி சாயில். ஸோ அதாவது இதுக்கு ரொம்ப வந்து லேண்ட் ரொம்ப ஃபர்டைலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம்லாம் கிடையாது. லெஸ் ஃபர்டைலாக இருந்தால் போதும். ப்ளஸ் சாண்டி சாயிலில் தான் வந்து அதாவது மணல் நிறைந்த நிலங்களில் தான் வந்து அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இட் ஈஸ் எ ஹார்டி க்ராப் தட் நீட்ஸ் ஸ்லோ ரெயின்ஃபால் அண்டு ஹை டு த மாடரேட் டெம்பரேச்சர் அண்டு த அடிக்குவேட் ரெயின்ஃபால். அதாவது இது வந்து ஒரு ஹார்டி க்ராப்ஸ் அப்படின்றதால லோ ரெயின்ஃபால் இருக்கணும், ப்ளஸ் வந்து ஹை மாடரேட் டெம்பரேச்சர் இருக்கணும், தென் கொஞ்சம் அடிக்கடி ரெயின்ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ஜோவா, பாஜ்ரா அண்ட் த ராகி ஆர் க்ரோன் இன் இந்தியா. தென் நாட் ஒன்லி த மில்லட்ஸ், ஜோவார், பாஜ்ரா, ராகி ஆர் க்ரோன் இன் இந்தியா. தென் அதர் கண்ட்ரீஸ் ஆர் த சரி மற்ற கண்ட்ரீஸில் வந்து இந்த மில்லட்ஸ் வந்து அதிகமாக எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நைஜீரியா, சைனா அண்ட் த நீகார். ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் மெய்ஸ். மெய்ஸ் ரெக்கார்ட்ஸ் மாடரேட் டெம்பரேச்சர் ரெயின்ஃபால் அண்டு லாட்ஸ் ஆஃப் சன்ஷைன். அதாவது மெய்ஸ் வந்து எந்த ஒரு டெம்பரேச்சர் அதிகமாக வளரும் அப்படின்னு பார்த்தோன்னா மாடரேட் டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மாடரேட் அப்படின் போது ஸோ ரொம்ப வெப்பமும் அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இட் நீட்ஸ் வெல் ட்ரெயின்டு ஃபர்டைல் சாயில் மெய்ஸ் இஸ் க்ரோன் இன் த நார்த் அமெரிக்கா, பிரேசில், சைனா, ரஷ்யா, கனடா, இந்தியா அண்ட் த மெக்சிகோ. அதாவது ஸோ இப்போ நம்ம மெய்ஸ் வந்து இப்போது மில்லட்ஸ் பார்த்தோம், மில்லட்ஸ்க்கு வந்து அதிக ரொம்ப ஃபர்டைல் லேண்ட்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அது வந்து சாண்டி சாயில்லே வந்து வளரும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் மெய்ஸ் அப்படின்னும் போது என்ன அப்படின்னாக்கா ரொம்ப வெல் ட்ரெயின்டு ஃபர்டைல் சாயிலில் தான் வந்து அதிகமாக வளரும்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப வளமான மண்ணில் தான் வந்து இது நல்லா வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மெய்ஸ் வந்து அதிகமாக க்ரோ பண்ணக்கூடிய ஒரு சில கண்ட்ரீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நார்த் அமெரிக்கா, பிரேசில், சைனா, ரஷ்யா, கனடா, இந்தியா, மெக்சிகோ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு வர க்ராப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இந்தியா வந்து ஒரு லீடிங் ப்ரொடியூசராக தான் இருந்துகிட்ருக்கு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் காட்டன். ஸோ காட்டன் அப்படின்றது பருத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே. காட்டன் ரெக்வர்ஸ் ஹை டெம்பரேச்சர், ஹை லைட் ரெயின்ஃபால், 200 அண்ட் த தேர்ட் த ஃபாரஸ்ட் ஃப்ரீ டேஸ் அண்ட் த பிரைட் சன்ஷைன் ஃபார் இட்ஸ் க்ரோ. இட் க்ரோஸ் பெஸ்ட் ஆன் த பிளாக் அண்ட் த அர்பல் சாயில். சைனா, யூஎஸ்ஏ, கனடா, பாகிஸ்தான், பிரேசில் அண்ட் ஈஜிப்ட் ஆர் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன். இட் ஈஸ் ஒன் ஆஃப் த மெயின் ட்ரா மெட்டீரியல் ஃபார் த காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அதாவது காட்டன் அப்படின்றது எந்த டெம்பரேச்சரில் வளரும், தென் ஹை டெம்பரேச்சராக இருக்கணும், ப்ளஸ் லிட்டில் ரெயின்ஃபால். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான சாயில் அதிகமாக வளரும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் அண்டு ஆல்வல் சாயில். ஸோ இந்த மாதிரியான மண்களில் தான் இது அதிகமாக வளரும்னு சொல்கிறாங்க. தென் காட்டன் வந்து ரொம்ப பாப்புலராக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ் என்னென்னு பார்த்தோன்னா சைனா, யூஎஸ்ஏ, இந்தியா, பாகிஸ்தான், பிரேசில் and Egypt. Okay, then cotton is a very important raw material for the cotton textile industry. அதாவது நெசவு தொழிலாம் செய் நெசவு ஆலைகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த காட்டன் அப்படின்றது ஒரு ரா மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஜூட்.
Jute was also known as the golden fiber. It grows well on the alluvial soil and requires high temperature, heavy rainfall and humid climate. These crops is grown in the tropical area. India and the Bangladesh are the leading producer of jute. So jute அப்படின்றது சணல் சொல்லுவாங்க இல்லையா? So jute இன்னொன்னு எப்படி அழைப்பாங்க அப்படின்னா golden fiber அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? So jute வச்சு நிறைய dress எல்லாம் கூட மேக் பண்றாங்க, தென் பேக்ஸ் மேக் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் இது எந்த மாதிரியான பிளேஸ்ல வந்து அதிகமா வளரும் அப்படின்னு அல்வல் சாயில். ஓகேவா? ரொம்ப இதுக்கு வந்து ஒரு ஃபர்டைல் லேண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தென் ஹை டெம்பரேச்சர், தென் ஹெவி ரெயின்ஃபால். ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகவும் இருக்கணும், தென் ஹெவி ரெயின்ஃபால். ஓகேவா? ஒரு ஈரப்பதம், ஒரு ஒரு ஹியூமிடிட்டி கிளைமேட்டில் தான் இது அதிகமாக வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இது பர்டிகுலராக எந்த ரீஜனில் வந்து வளருது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராபிக்கல் ஏரியாஸ். தென் இந்தியா பங்களாதேஷ் ஆர் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட். தென் நம்மளுடைய வேர்ல்டில் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஜூட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் என்னென்னு பார்த்தோம்னா India and Bangladesh. Okay. Okay, children, so far we have discussed about commercial farming. In that we have discussed about mixed farming, then plantations, major crops. In this topic we have discussed about some major crops, that is rice, wheat, millets, maize, cotton, jute. Okay, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.